புயல் நிலவரம் குறித்து சற்று முன்பு சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் அளித்த நேர்முகம். தற்பொழுது மாமல்லபுரத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கில் சுமார் 135 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 3 மணி நேரத்தில் மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. தொடர்ந்து இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு நாளை காலை கிடைப்பட்ட நேரத்தில் மாமல்லபுரத்திற்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். தற்பொழுது சென்னை எஸ்பேண்ட் ரேடார் டேட்டாவின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த புயலின் காற்றின் வேகம் சுமார் 70 லிருந்து 80 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கிறது. இந்த புயல் மாமல்லபுரத்தை கடக்கின்ற பட்சத்தில் கடந்த 121 ஆண்டுகளில் இதுவரை 12 புயல்கள் கடந்திருக்கிறது. சென்னைக்கும் புதுவைக்கும் இடையில் இதுவரை 121 ஆண்டுகளில் 12 புயல்கள் கடந்திருக்கிறது. இது கடந்தால் இது 13வது புயலாகும். ரேடாருடைய இதிலிருந்து இப்பொழுது அந்த புயல் இருக்கக்கூடிய வேகம் வந்து 70 லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறோம். மழை இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மழை வந்து கடலோர பகுதிகளில் வந்து கனமுதல் மிக கனமழைக்கு பயன்படுத்தி இல்லை. இப்போதைக்கு வந்து அதனுடைய வேகத்தில் 14 கிலோமீட்டர் வேகம் பொழுது கடந்த அந்த வேகத்தை பிச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது நள்ளிரவாகும்.